வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குவது மீனா பழனியப்பன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே திடீரென ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கான ராட்சத வௌவால்களால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வௌவால்களின் திடீர் வருகை குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஜூன் 1ஆம் தேதி முதல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் தவிர பிற மாவட்டங்களில் 50% பேருந்துகள் இயங்கும் எனவும் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் தனியார் பேருந்துகளும் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜூன் 30ஆம் தேதி வரை பள்ளிகள், கல்லூரிகள், பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனங்களை திறக்க தடை தொடர்கிறது எனவும் கல்வி நிறுவனங்கள் இணையவழி கல்வி கற்றலை தொடரலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பராமரிப்பு மற்றும் எரிபொருள் நிரப்பும் பணிக்காக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 2 மாத இடைவேளைக்கு பிறகு கீழமை நீதிமன்றங்கள் திறக்கப்படுகின்றன. முதற்கட்டமாக தர்மபுரி, நீலகிரி, கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், கரூர் மற்றும் சிவகங்கை ஆகிய 9 மாவட்டங்களில் மட்டும் கடும் நிபந்தனைகளுடன் கீழமை நீதிமன்றங்கள் வழக்குகளை விசாரிக்க உள்ளது. தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அதனை ஒட்டியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய வெண்டிலேட்டர் கருவியை வடிவமைத்துள்ள நாசா அதனை தயாரிப்பதற்கான லைசன்ஸை இந்திய நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. தொழிலாளர்கள் தங்கள் பணியிடங்களுக்கு செல்வதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உறுதியளித்துள்ளார். கொரோனாவிற்கு மருந்து கண்டுபிடித்த பின்னரே கிரிக்கெட்டில் இயல்பு நிலை திரும்பும் என இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள www.indusamachar.com என்ற இணையதளத்தை அணுகவும். நன்றி.